இந்த வீடியோவில் மறைமலை அடிகள் பற்றி பார்க்கலாம். மறைமலை அடிகள் அவரோட காலம் வந்து 1876 1950 வரைக்கும். பரிதிமார் கலைஞர் வந்து தமிழ் பேராசிரியராக வந்து இருந்திருப்பார் சென்னை கிறித்துவ கல்லூரியில். அப்போ வந்து இன்டர்வியூக்காக மறைமலை அடிகள் வந்து போயிருப்பார். ஸோ கொஷின் வந்து கேட்டிருப்பார், பரிதிமார் கலைஞர் குற்றியல குறித்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருப்பார். அதுக்கு மறைமலை அடிகள் வந்து அக்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருப்பார். இது வந்து கரெக்டான ஆன்சராகவும் இருந்திருக்கும். பரிதிமார் கலைஞர் வந்து வியந்து பாராட்டியிருப்பார் மறைமலை அடிகளோட தமிழ் ஆற்றலை கண்டு. பரிதிமார் கலைஞரோடனான நட்பு காரணமாக தனித்தமிழ் மீதான அவரோட பற்று வந்து அதிகமானது. வேதாச்சலம் அப்படிங்கிற அவரோட இயற்பெயரை தனித்தமிழாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். இவர் வந்து இதழ்களை வந்து நடத்தி சிறந்த இதழாளராக இருந்திருப்பார். என்னென்ன இதழ்கள் நடத்தினார் அப்படின்னா, ஞானசாகரம், ஓரியன்டல் மைஸ்டிக் மைனா, ஓஷன் ஆஃப் விசிடம் அப்படிங்கிற மூணு இதழ்களை வந்து நடத்தியிருப்பார். இவர் எழுதின நூல்கள் வந்து முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, சாகுந்தள நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும். இது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி வித் சௌமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.